தமிழ்படி தமிழ்படி தாய்மொழிய நல்லாப்படி புறநானூற புரிஞ்சுப்படி அகநானூற அறிஞ்சுப்படி ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் என்று ஒரு எழுத்திற்கு ஒரு பொருளை சொல்லிக் கொடுத்தது ஆங்கிலம். ஆ அம்மா ஆ ஆடு என்று ஒரு எழுத்திற்கு ஒரு உயிரை கற்றுக் கொடுத்தது தமிழ். அது தோணுனா பத்தடியில தண்ணி வர்ற நகரம் கிடையாது, மழை பெஞ்சிச்சுன்னா தலைக்கு மேல பத்தடிக்கு தண்ணி நிற்கிற நகரம். சொந்த வீட்டுல பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட எவன் ஸ்பை கேமரா வச்சிருவான்னு பயந்து பயந்து குளிக்கிற நகரம். குழந்தைகளிடம் செல்போனை கொடுத்து விளையாட வைக்கிறீர்களே, உங்கள் குழந்தைகளின் மனம் அழுக்காகி கொண்டிருக்கிறது. உனக்காக நான் காத்திருந்தேன் பதில் கூறு ஏன் தாயி, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சு வா பூவாயி. லவ்வர், பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, அந்த மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்? அழுக்கு வேட்டி, டவுசருக்கு மேல வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவனை செஞ்சிருவேன். 2 லட்சம் ரூபாய் பைக்கை வாங்கி கொடுத்து விலை மதிப்பில்லாத தன் பிள்ளையின் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு புளிய மரத்தை நட்டு வச்சாலும் சிட்டியில இருக்கிறவங்களாம் பிரேக் பிடிக்காத லாரியை கொண்டு வந்து மோதுறதுக்கா? அரிதாரம் பூசி ஆங்கிலத்தில் பேசுபவர்களுக்கு மட்டுமே மேடை அமைத்து கரவல் எழுப்பும் கூட்டத்திற்கெல்லாம் மத்தியில் இலக்கணம் பல்வகை கொண்டிருந்தாலும் தலைக்கணம் சிறிதுமில்லா நம் தமிழுக்கு மேடையேற்றி அழகு பார்க்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, அந்த எதிரில் உட்காந்து பார்க்கும்போது இன்னைக்கு அருமையான ஒரு பாடல் ஒன்று கற்றுக்கிட்டேன் நடுவர்களே. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்படி தமிழ்படி தாய்மொழியை நல்லாப்படி புறநானூற புரிஞ்சுப்படி அகநானூற அறிஞ்சுப்படி அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு பாடலை எழுதி இந்த கரூரில் அரங்கேற்றி அந்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்த பாராட்டு. அவ்வளவு அழகாக இருந்தது. ஏன்னா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் என்று ஒரு எழுத்திற்கு ஒரு பொருளை சொல்லிக் கொடுத்தது ஆங்கிலம். ஆ அம்மா ஆ ஆடு என்று ஒரு எழுத்திற்கு ஒரு உயிரை கற்றுக் கொடுத்தது தமிழ். அந்த தமிழை வணங்கி எங்கள் இனிய அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு? எங்கள் அண்ணனை வந்து பார்த்து, உங்கள் அண்ணனுக்கு முதல்ல சப்ஜெக்டே தெரியல, சப்ஜெக்டே இல்லைன்னா கத்துவாங்க கதறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அண்ணே, நாங்கள் ரொம்ப நிதானமாக உங்களை பார்த்து கேட்குறோம்னே, இத்தனை காலம் இல்லாம கொரோனா காலகட்டத்தில் மட்டும் ஏன் கிராமத்தில் அவ்வளவு மர்டர் நிகழ்ந்ததுன்னா, கொரோனா காலகட்டத்தில் சென்னையில் இருக்க முடியாம உங்க நகரத்தாலாம் கிராமத்துக்கு முடியாதுட்டா அவன் பண்ண கொலை அவ்வளவும் அக்யூஸ்ட் பூரா அங்கிருந்து இங்க தரவிறக்கம் பண்ணிட்டீங்க. அதுவும் வெள்ளம் வந்துச்சே அப்படின்னு கடிதம் எழுதுனாங்களாம். ஏன் வெள்ளம் வந்துச்சு? 10 அடியில் தண்ணி வரணும்னே ஆசைப்பட்டு நிலத்தை வாங்க வேண்டியது. போய் பார்த்தா அது தோணுனா 10 அடியில் தண்ணி வர்ற நகரம் கிடையாது, மழை பெஞ்சிச்சுன்னா தலைக்கு மேலே 10 அடிக்கு தண்ணி நிற்கிற நகரம். எவ்வளவு பேச்சு நடுவில் அது, எங்கள் அணியை பார்த்து எவ்வளவு கோபமாக பேசிட்டு போயிட்டீங்க. அண்ணே, நான் கேட்குறேன், பாத்ரூமில் வாளியில் ஜக்கில் மொண்டு ஊற்றி குளிக்கும் போதே உங்களுக்கு எப்படின்னா குளத்துலையும் ஆற்றுலையும் ஏரியிலையும் குளிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? வாழ்ந்தா கரூர்ல வாழணும். அந்த ஆத்துல குளிக்கிற சுகம் எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு சொந்தக்காரங்க பூரா இங்க கரூர்ல தான் இருக்காங்க. சம்மர்ல அங்க வந்தா ஆத்துல நாங்க குளிச்சுப்போம். சின்ன பிள்ளையில திண்டுக்கல்ல ஆறுனா என்னன்னே தெரியாம வாழ்ந்தவங்க நாங்க. செக்கிக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கல்லுக்கு பொண்ணு கொடுக்காதன்னு பழமொழி. காரணம், அந்த ஊருக்கு கட்டி கொடுத்தா தண்ணி எடுத்து அந்த புள்ள செத்துருன்ட்டு. அப்படி ஒரு ஊர், தண்ணி பஞ்சத்துக்குனே பேர் போன ஊர். ஆனால் இந்த கரூர் அருமையான இந்த ஆறுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரை நாகரிகம், அந்த ஆற்றுல குளிக்கிறது ஒரு தனி சுகம்தான். சார், ஒரு குளத்தில் அக்கா இந்த பக்கம் குளிப்பா, மனைவி இந்த பக்கம் குளிப்பா, அம்மா அந்த பக்கம் குளிப்பா, பக்கத்து வீட்டுக்காரி அந்த பக்கம் குளிச்சுட்டு இருப்பா, அத்தனை பேரும் ஒரே குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்களும் இந்த பக்கம் குளிச்சுட்டு இருப்பாங்க, மாடையும் அந்த பக்கம் கழுவிட்டு இருப்பாங்க. நடுவர் அவர்களே, அத்தனை பேரும் ஒரே குளத்தில் குளித்து கொண்டிருந்தார்கள், எவன் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ போடுவான்ற பயம் இல்லாமல் குளித்து கொண்டிருந்தது கிராமம். சொந்த வீட்டில் பாத்ரூமில் குளிக்கும் போது கூட எவன் ஸ்பை கேமரா வச்சிருவான்னு பயந்து பயந்து குளிக்கிற நகரம் தானே உங்களுக்கு? இந்த கேமராவெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா? பிள்ளையெல்லாம் வீட்டில் நிம்மதியாக ஒரு இடத்துல குளிக்க முடியுதா, உடை மாற்ற முடியுதா? யா ஏதோ ஒரு சின்ன துணியை பார்த்தா கூட கேமரா கேமரா அப்படின்ட்டு பயப்படுற மாதிரி ஆயிருச்சு ஐயா பொழப்பு.
சார், ஆவி பறக்க சோறாக்கி அன்புடனே பரிமாறினால் அது கிராமம், ஃப்ரிட்ஜில் வச்சு பிச்சை போட்டால் அது நகரம். அவ்வளவுதான் வித்தியாசம். காஞ்சி போன பீஸாவையும் பர்கரையும் பிரெட்டையும் திங்கும் போதே உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா, பழைய சோறையும் பச்சை மிளகாயும் நறுக்குன்னு கடிச்சு திங்குற எங்களுக்கு எவ்வளவு சூடு வரணும் இருக்கு. நீ வேற ஏயா பசியோட இருக்கப்ப இப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. பழைய சோறு மோறு பச்சை வெங்காயம் சும்மா வாயெல்லாம் ஊறுது. ஆனால் டவுனில் சொல்கிற தோசையை பார்த்தா வாய் ஊறுதா. ஆனால் இதை சொல்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நடுவர்களே, ஆடி காரில் போறது தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு நினைக்கிறது நகரத்து வாழ்க்கை. ஹாஸ்பிட்டலுக்கே போகாம ஆரோக்கியமா வாழ்றது தான் சந்தோஷம் நினைக்கிறது தான் கிராமத்து வாழ்க்கை. என் தாத்தா பாட்டி எல்லாம் அந்த கறி குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு, நடுவர்களே கூச்சிக்கூடாது, கறி குழம்பெல்லாம் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அதை செரிக்கிறதுக்காக, ஏ அந்த வெத்தலை பாக்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டது செரிக்க வெத்தலை பாக்கு போட்டால் அது கிராமத்து வாழ்க்கை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு டேப்லெட்டை போடுறதாயே அவங்க நகரத்து வாழ்க்கை. சார், நாங்கள்லாம் சின்ன வயசில் போய் விளையாடுவோம் சார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாடுவோம். எங்கள் அம்மாலாம் வெளுத்து விட்டுருவோம், வீட்டுக்கே வராமல் அப்படி என்ன விளையாட வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிராமத்தில் விளையாடினா உடல் மட்டும்தான் அழுக்கானது, நகரத்தில் குழந்தைகளிடம் செல்போனை கொடுத்து விளையாட வைக்கிறீர்களே, உங்கள் குழந்தைகளின் மனம் அழுக்காகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒருத்தன் பெரிய பணக்கார சிட்டியில தான் இருக்கிறான், அவன் பிள்ளைய கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். வந்தப்போ பார்த்தா அவன் புள்ள விரல் சூப்பிட்டு இருந்திருக்கான். அந்த கிராமத்துல இருந்த அந்த பையனுடைய அப்பா கேட்டிருக்காரு, ஏண்டா என் பேரை ஏண்டா விரல் சூப்பிக்கிட்டே இருக்கான். பா, சிட்டியில் இருக்கிற அத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன், வாயில் இருக்கிற விரலை மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறான். நானும் பிரித்து பிரித்து விடுற நைட்டுக்கெல்லாம் தப்பு டப்புன்னு வாயில் விரலை வச்சுக்கிறான். அம்பானிடா, அஞ்சு வயசாவது இன்னுமாடா விரல் சுப்புறான், ரே போய் ஒரு பெரிய துணியாக வாங்கிட்டு வாடா, அவன் டவுசரை விட பெரிய துணியா அப்படின்னு இருக்கேன். எப்பா எவ்வளவோ 50,000 எல்லாம் செலவு பண்ணிட்டு டவுசரை தச்சு கொடுத்து என்ன பண்ண போறேன், அவன் அளவிட பெரிய துணியாக எடுத்துட்டு வாடான்னாரு. பெரிய அளவில் ஒரு டவுசரை தச்சு அவன் பேரனுக்கு போட்டு விட்டாரு. வாயில விரலை வைக்கலான்னு போனான், டவுசர் அவுந்து உந்துச்சு. மானமா விரலான்னு பார்த்தான், மானம்தான் முக்கியம்னு டவுசரை பிடிச்சான், விரல் சூப்பரத்தை நிறுத்திவிட்டான். நடுவர்களே, இந்த கிராமத்துல தான் இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல்லாம் இருக்கும், நகரத்துல சிந்திக்கக்கூடிய ஆற்றலே கிடையாது. நடுவர்களே, நகரத்து காதலே பாருங்களேன், அந்த பொம்பளை பிள்ளைய அடிடாவல, உதடாவல, வெற்றாவல, குத்துறாவல, ஏமாத்திட்டு போயிட்டானா வச்சிருக்கான். நடுவர்களே, நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, நான் தானே டஸ்டு பின்னா, பார்த்து ரேட்டை பேசுடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடான்ற கேவலமான காதல் தான் உங்களுடைய நகரத்து காதல். ஆனா கிராமத்துல சேர முடியாத காதல் இருக்கு இல்லையா, அந்த காதலை கூட மென்சோகத்தோட அழகா சொல்லுவான் நடுவர்களே. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ ஜாதி முல்லை, பூமாலை ஆகவில்லை, கண்ணினி நாத்து கண்ணன்னாம் காத்து, ஒண்ணுதான் கூடவில்லை, கூறப்பட்டு சேல நான் வாங்கி வரும் வேலை, போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாளை, உனக்காக நான் காத்திருந்தேன் பதில் கூறு ஏன் தாயி, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சு வா பூவாயி. இதுதான் நடுவர்களே நகரத்து காதலுக்கும் கிராமத்து காதலுக்கும் இருக்க வித்தியாசம். நடுவர்களே, எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, அதை நீங்க கிளாரிஃபை பண்றீங்களா? கேளு. சிட்டியில ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மூணு வார்த்தையை சொல்லிச்சு, அந்த மூணு வார்த்தைக்கு நீங்க தான் எனக்கு டெஃபினேஷன் சொல்றோம். தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடைய தலைவர் வேற சொல்றீங்களா? சொல்லு சாமி, அதான் தெரிஞ்சா சொல்றேன் நானு. இதெல்லாம் எனக்கு பிசிக்ஸ்ல சொல்லி தெரியல சாமி, இருந்தாலும் நீ கேளு, நான் சொல்றேன். லவ்வர், பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி எங்க கிராமத்துல கிடையாது, உங்க நகரத்துல தான் இருக்கு. அந்த மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? லவ்வருக்கு மட்டும்தான் எனக்கு அர்த்தம் தெரியுது, பாய் ஃப்ரெண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன அது கணக்கில் ஓடுதுன்னு தெரில. பாய் பெஸ்டி அப்படிங்கிற வார்த்தை நீ சொல்லி தான் இது வரைக்கும் இப்போ தான் நான் முத முதல்ல கேள்விப்படுறேன். இந்த விஷயத்தில் நமக்கு அவ்வளவு அறிவு இல்லைங்க. அது லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேலையும். ஆனால் நடுவர்களே, கிராமத்து பெண்கள் இருக்கிறார்களே, தான் நேசிக்கின்ற ஒருவனை தவிர மீதி எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார் தெரியுமா? அந்த பண்பாடு கிராமத்தில் தான் இருக்கும் தெரியுமா?
தர்மதுரைன்னு ஒரு படத்துல நடுவர் இல்லையா, அந்த கதாநாயகி அந்த கதாநாயகனை முதல்ல சந்திக்கும் போது அண்ணன் தான் கூப்பிடுவா, விஜய் சேதுபதியே. வைரமுத்து அவர்கள் அழகா நடுவுல எழுதியிருப்பாரு, ஊரில் உள்ள ஆனை எல்லாம் அண்ணே அண்ணே சொல்லி கூப்பிட்டேன், உன்னை மட்டும்தான் இப்போ மாமான்னு நான் கூப்பிட்டேன். எவ்வளவு அழகு, எவ்வளவு கண்டியம் இருக்கு நடுவில் அந்த நேசத்துல. இவங்க என்னன்னா, கிராமம் அப்படின்னாலே சினிமாவில் போய் பார்த்து அழுக்கு வேட்டி டவுசருக்கு மேல வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவனை செஞ்சிருவேன், இவனை வெட்டிடுவேன், அவனை மாப்பிள குத்திடுவேன் அப்படின்ற கிராமத்தையே சினிமாவில பார்த்துட்டு கிராமம்னாலே இப்படித்தான் இருக்கும்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. உண்மையா சொல்லுங்க, கரூரும் மதுரையும் அப்படியா இருக்கு? தர்மதுரையிலையும் காமிச்சிருப்பாங்க நடுவில், கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணு தினந்தோறும் லைப்ரரிக்கு போவா, கிராமத்துல பிறந்த கதாநாயகன் படிச்சு முதல் மருத்துவரா முதல் பட்டதாரியா அந்த குடும்பத்துல உருவாவான். இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா இன்னும் சினிமாவில குத்துறத காட்டுறதையே பார்த்துட்டு வந்து கிராமத்தை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நடுவரவர்களே, ஃபெர்டிலிட்டி சென்டர் கிராமத்துல இருக்குதா நகரத்துல இருக்கா? விதை இல்லாத திராட்சை, விதை இல்லாத எல்லா பழத்தையும் சாப்பிட்டு கடைசியில் ஆண்மை குறைவு ஏற்பட்டு ஃபெர்டிலிட்டி சென்டரை நாடி நிற்பது கிராமத்தானா நகரத்தானா? நடுவரவர்களே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும். என்ன பிரச்சனை இவங்களுக்கு வந்து எங்களை அவ்வளவு குறை சொல்றாங்களே நடுவர்களே? சிட்டியில இருக்கிற ஒரு பையன் போய் அவங்க அப்பா கிட்ட அழறான், அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. உடனடியா அந்த பையனுக்கு 2 லட்சம் ரூபா போட்டு KTM பைக் வாங்கி கொடுக்கறாங்க. ஆனால் அந்த தந்தைகளுக்கு தெரிவதில்லை, 2 லட்சம் ரூபாய் பைக்கை வாங்கி கொடுத்து விலை மதிப்பில்லாத தன் பிள்ளையின் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நகரத்து தந்தைகள். ஆனா எங்க கிராமத்துல ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்குவோம், குட்டியோண்டு சைக்கிள் இருக்கும், 5 ரூபா சைக்கிள், 1 மணி நேரம் வாடகை, அந்த சைக்கிள் ஓட்டி 5 ரூபாய்க்கு நாங்க கத்துக்கிட்டோம் பாத்தீங்களா, கடைசி வரை அந்த நினைவு எங்கள் நெஞ்சில நீங்காம இருக்கும். அதுதானே கிராமத்து வாழ்க்கை. கிராமத்தான் புளிய மரத்தெல்லாம் நட்டு வச்சா நடுவர்களே? எதுக்கு புளிய மரத்தை நட்டு வச்சாலும், சிட்டியில இருக்கிறவெல்லாம் பிரேக் பிடிக்காத லாரியை கொண்டு வந்து மோதறதுக்கா? ஏன் கிராமத்துல இருக்கவெல்லாம் சாலை ஓரங்கள்ல புளிய மரத்தை நட்டு வச்சான், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருவேளை அவனுக்கு நாக்கு வறண்டு மயக்கம் வந்துச்சுன்னா, அந்த புளிய மரத்திலிருந்து விழற ஒரு புளியங்காயை எடுத்து கடிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் நாக்கில் உமிழ்நீர் சுரக்கும், அதனால அவன் மயக்கம் வராம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போவான்னு. நடந்து போகின்ற பாதசாரியின் மீது கூட பாசம் வைத்தவன் கிராமத்தான் நடுவர்களே. ஒரு கிராமத்துல குளக்கரையில பூரா வெறும் பனைமரமா நட்டு வச்சிருப்பான், ஏன் மத்த மரங்களை நடாம கிராமத்தான் பனைமரத்தை நட்டு வச்சான் தெரியுமா? மற்ற மரங்களுக்கெல்லாம் ஆணி வேர்தான் உண்டு, பனை மரங்களுக்கு மட்டும்தான் சல்லி வேர் உண்டு, அதுதான் கரைகளை உடையாமல் பாதுகாக்கும், அதனால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் முன்னே யோசிச்சு வச்சவன் கிராமத்தான் நடுவர்களே. நான் கேக்குறேன், எங்க ஊர்ல இருக்கிற குளத்திலையும் ஆத்துலையும் ஏரியிலையும் தண்ணி எடுத்து குடிக்கிறது நீங்க, நீங்க வந்து எங்களை குறை சொல்றீங்களா? சென்னையில முதல்ல உங்களுக்கு நீராதாரம் இருக்காங்க, வீராணத்துல இருந்து ஓசியில தண்ணி வாங்கி குடிக்கிறவங்க தாங்க உங்க நகரத்தார்கள். அதை விட்டு விட்டு நடுவர்களே, நியாயமா நான் இப்படி கேட்டு நிறைவு செய்கின்றேன் நடுவர்களே, எங்களுடைய கிராமத்தில் எப்பொழுதும் முதியோர் இல்லம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி, அவங்களுக்கு வயசானா கூட அவங்கள திண்ணையில வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கடைசி வரை அவர்கள் உயிர் பிரியும் வரை உடனிருந்து வழி அனுப்புபவன் தான் கிராமத்தான். கொஞ்சம் ட்ரபுள் வந்தாலே பெத்தவங்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல விட்டு அவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ஏஜ் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு ஸ்டைலா பேசிக்கிட்டு அதுவரை பராமரித்த பெற்றோர்கள் மீது பாசம் இல்லாத துரோகிகள் நகரத்தார்கள் நடுவர் அவர்களே. ஒரு கவிஞன் அழகாக எழுதினான் முதியோர் இல்லத்தை பற்றி, இது மனித காட்சி சாலை, இங்கு மிருகங்கள் வந்து மனிதர்களை பார்த்து விட்டு செல்லுகின்றன என்று.